ஹலோ எவ்ரிவன், 2024ல இருக்கிற பெஸ்ட் ஃபைவ் ஏசிஸோட கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற டாப் ஃபைவ் ஏசி பிராண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பானசானிக், டைக்கன், எல்ஜி, கேரியர் அண்ட் ப்ளூ ஸ்டார். ஃபர்ஸ்ட் எல்லா பிராண்ட்லையும் இருக்கிற டர்போ கூலிங் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. பானசானிக்கில் பார்த்தீங்கன்னா ஹை கெப்பாசிட்டி ஃபாஸ்ட் கூலிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைக்கில் பவர் செல் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் செல் மோட் நம்ம எனபிள் பண்ணும்போது நம்மளோட ரூம் 20% ஃபாஸ்ட்டாக குளிங் ஆகும், 20% எஸ்ட்டாக குளிங் வந்து ஆகும். எல்ஜி ஏசியில் வீராட் மோட் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீராட் மோட் ஃபீச்சர் நம்ம எனபிள் பண்ணும்போது 100% ஓட ஏசி வந்து 110% ஓடும், 110% ரீச் பண்ணதாக 28% ஃபாஸ்ட் ஸ்பீடில் ரன் பண்ணும். இப்போ கேரியில் நீங்கள் 1.5 டன் ஏசி வந்து வரீங்கன்னா அந்த 1.5 டன் ஏசியில் இன்ஸ்டா கூல் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த 1.5 டன் ஆனது 1.7 டன் வரையும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ப்ளூ ஸ்டாரில் உங்களுக்கு டர்போ கூல் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த 5 பிராண்டோட ஏசியும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பவர் கன்சப்ஷன் வந்து இருக்கும். பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 520 யூனிட்ஸ் தாங்க கன்சியூம் பண்ணோம். இந்த 5 ஏசியுமே பர் மந்த்துக்குன்னு பார்க்கும்போது 43 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். கன்வெர்ட்டபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். பானாசானிக் 71 கன்வெர்ட்டபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 71 கன்வெர்ட்டபிள்ஸ்னா இந்த ஏசி நம்ம 7 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பானாசானிக்கில் 1 டன் ஏசி வரீங்கன்னா அது நீங்கள் 0.8 டனாகவும் யூஸ் பண்ண முடியும், 1.3 டனாகவும் யூஸ் பண்ண முடியும் இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் மூலமாக. இந்த கன்வெர்ட்டபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டூ 50% வரையும் எனர்ஜி சேவிங் ஆகும். டைக்கில் பார்த்தீங்கன்னா ஈக்கோ மோட் கொடுத்துருக்காங்க ஆட்டோ கன்வெர்ட்டபிள். எல்ஜியில் 6-in-1 கன்வெர்ட்டபிள் இருக்குது, கேரியரில் 6-in-1 கன்வெர்ட்டபிள், ப்ளூ ஸ்டாரில் 5-in-1 கன்வெர்ட்டபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5 பிராண்ட் ஏசியில் இருக்கிற யூனிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். பானாசானிக் ஏசியில் கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு கூலிங் அதிகமாகிடுச்சுனா நம்ம ரிமோட் எடுத்து கூலிங்காக கம்மி பண்ணுவோம், அப்போ நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் பானாசானிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு அவரும் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டு நம்ம தூங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்டு நீங்கள் 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு உங்கள் ஏசி எந்த டெம்பரேச்சரில் ரன் ஆகணுன்றது நம்ம செட் பண்ண முடியும். 12 மணிக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் ரன் ஆகணுன்றதை செட் பண்ண முடியும். விடிய காலையில் 3 மணிக்கு எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணுன்றதையும் நம்ம செட் பண்ண முடியும். இதெல்லாமே கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைலில் நம்மளால் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பானாசானிக் ஏசியில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் மற்ற எந்த பிராண்ட் ஏசிலையும் தரல. டைக்கில் கோண்டா ஏர் ஃப்ளோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோண்டா ஏர் ஃப்ளோ எப்படி ஓகாம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு ஏசி பக்கத்தில் நிற்கும்போது ஒரு குளிங் கிடைக்கும், அதே குளிங் நம்ம ரூமுடைய கார்னரில் நிற்கும்போது கிடைக்கும். அதாவது இந்த டைக்கினுடைய ஏசி ரூம் ஃபுல்லாகவே ஈவனாக கூலிங்காக ஸ்ப்ரெட் பண்ணோம். எல்ஜி ஏசியில் என்ன யூனிக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ ஏசி நம்மளை சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குளிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். கேரியர்லாம் சேம் அதே ஏஐ ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஸ்டாரில் டர்போ கூல் இருக்குது. நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். இந்த 5 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக 5 பிராண்டுமே கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக பானாசானிக் பிராண்ட் பார்த்தீங்கன்னா அவுட் டோர் யூனிஸ்க்கு 5 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட் டோர் யூனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிராண்ட்ஸ் வாரண்டி வந்து தரமாட்டாங்க, பானாசானிக் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது பானாசானிக் தான் சூப்பர். இந்த 5 ஏசியும் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட், கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட்டோட லைஃப் டைம் வந்து இருக்கும். சர்வீஸ்ட்டு பார்க்கும்போது இந்த 5 பிராண்டு இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இதில் எந்த பிராண்டோட ஏசி அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்கன்னா பானாசானிக் அண்ட் கேரியர் தாங்க. நீங்கள் கேரியர் ஏசியும் எல்ஜி ஏசியும் கம்பேர் பண்ணிங்கன்னா கேரியர் ஏசி கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 5000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக எல்ஜியோட ஏசி வந்து இருக்கும். இந்த 5 ஏசியில் எது பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஏசி நீங்கள் வாங்கினா பானாசானிக் ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை நான் ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ண பார்த்தல, ஒரு நார்மல் யூசேஜ்க்கு எனக்கு ஏசி நீங்கள் வாங்கினா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேரியர் ஏசி வந்து வாங்க. ஏன்னா அந்த கேரியர் ஏசியும் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பானாசானிக் பாருங்கள், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேரியர், தேர்ட் டைக்கன், ஃபோர்த் எல்ஜி, ஃபிஃப்த் ப்ளூ ஸ்டார். இந்த எல்லா ஏசியோட 1 டன், 1.5 டன், 2 டன், 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் எல்லா ஏசிக்கான அமேசான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.